போது யூஸ்வலி அந்த சிக்ஸ் பேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல வால்டர் வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் காப் மூவி அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அந்த படத்தில் பெருசாக ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு குழந்தை சென்டிமெண்ட் பண்ணி பெருசாக ஒர்க்கோட்டாக இருக்கும் அந்த லைன் கேட்டப்பவே இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன் யூபான் பேபிஸை கடத்துகிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து அண்ட கரண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஎஸ்பியாக பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதை பாடி லாங்குவேஜ்கெலாம் சில இன்புட்ஸ் தேவைப்படுது அன்பு படத்தோட டைரக்டர் அன்பு வந்து இந்த கதை எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சொன்னார் இப்போ வால்டர் அடுத்து என்னோடய படங்கள் லைனப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் வால்டர் வந்து ஒரு கிரைம் சப்ஜெக்ட் ஒரு மெடிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம் அண்ட் என்னோடய கெரியரில் ஆல்ரெடி நான் போலீஸாக பண்ணியிருக்கேன் பட் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஒரு காப் மூவி அப்படிங்கிறத வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் சம்பந்தம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலாக வேற வேறையாக தான் இருக்கும் இதில் இருக்கிற ஒரு காமன் விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டுமே காப் சப்ஜெக்ட் அந்த படத்தில் பெருசாக ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு குழந்த சென்டிமெண்ட் பெருசாக கோக்கோட்டை இருக்கும் இந்த படம் இதோடய சப்ஜெக்டே இட்ஸ் பேஸ்ட் ஆன் சைல்டு ட்ராஃபிக்கிங் தான் இப்போ சைல்டு ட்ராஃபிக்கிங் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் நியூ பார்ன் பேபிஸை கடத்துகிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து அண்டர் கரண்ட்டாக இருக்கும் ஸோ பிறந்த குழந்தைங்களை வந்து யார் கடத்துகிறா எதுக்காக கடத்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஒரு பேஸ் அண்ட் இதோட விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் புதுசாக இருக்கும் போலீஸுங்கும் போது யூஸ்வலாக அந்த சிக்ஸ் பேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல ஐ மீன் உடம்ப ஜென்ரலாக ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் வச்சு கொஞ்சம் ஒரு நாலு ப்ளேட் சேர்த்தி போட்டு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஎஸ்பியாக பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த பாடி லாங்குவேஜுக்கெலாம் சில இன்புட்ஸ் தேவைப்பட்டது ஸோ லக்கிலி என்னென்னா இந்த படத்தோடய தயாரிப்பாளர் திரு பிரபு திலக் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலி சேர்ந்தவர் திலகபதி ஐபிஎஸ் மேடமோட சந்தா அவர் ஸோ அவர் அந்த ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு லைக் எப்படி சல்யூட் அடிக்கணும் எப்படி ஒரு கன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த தொப்பி வந்து நம்ம தொப்பி எடுத்து மாற்றணும் அந்த ஸ்டைலில் இந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாமே வந்து சில விஷயங்கள்லாம் டீச் பண்ணார் அது முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு சீன் பண்ணும்போது அந்த சீன்லேயே வந்து இப்போ ஆன் ஷார்ட்ன ஒரு கேப் போடுற இல்லை ஆன் கன் எடுத்து ஃபயர் பண்ணுறேன்னா அந்த நேரத்தில் வந்து சில இன்புட்ஸ் கொடுத்தாரு நட்டி சார் அண்ட் சமுத்திர சார் ரெண்டு பேருமே இன்றைக்கி அவங்களே ஹீரோஸாக நடிச்சிட்ருக்காங்க சோலோ ஹீரோவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த அவங்களோட ரோல்ஸ் இருந்தது இந்த படத்தில் அண்ட் டெஃபினட்டாக படம் பார்க்குற ஆடியன்ஸ் இப்போ இவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அன்பு படத்தோட டைரக்டர் அன்பு வந்து இந்த கதை எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சொன்னார் ஸோ அந்த லைன் கேட்டப்பவே இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன் பட் அது ஒரு சில ரீசன்ஸ்னால டிலே ஆகிட்டே இருந்தது அன்பு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கதை தான் பண்ணுங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார் யூஸ்வலாக ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அது ஏதோ ரீசன்காக தள்ளி போயிட்டுருக்குன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு கதையை பண்ணுங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நினைக்க தோணும் டைரக்டர்ஸுக்கு அண்ட் ரைட்டர்ஸ்க்கு பட் அனுபவம் வந்து இந்த கதையவே வந்து ஓகே இவ்வளோ டைம் இருக்கும்போது போது இது எந்தளவுக்கு நம்ம இன்னும் ஷார்ப் பண்ணலாம் அந்த கதையை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பல வேர்ஷன்ஸ் ப எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன வேர்ஷனுக்கும் இப்போ நீங்கள் படமாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வேர்ஷன் பண்ணிட்டார் அதாவது பேஸ் லைனை வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன் வேர்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு அவர்கிட்ட இன்ஸ்பே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு படத்துக்கு மியூசிக் வந்து தர்மபிரகாஷ் இது அவரோட ஃபஸ்ட்டு படம் இதில் ஆல்ரெடி அந்த யாரை தேடிங்கிற சாங் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு அண்டு படம் பார்த்தவங்களுக்கு டெஃபரெண்டாக தெரியும் ரெக்கார்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குன்னு நம்புகிறேன் அண்டு படத்தோட கேமராமேன் ராசாமதி வால்டர் மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த படம் கபடதாரிக்கும் அவர் தான் டிஓபி அவரும் வந்து இன்றைக்கி அப்கமிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அட் சேம் டைம் நல்லா குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கேமராமேன் ஸோ அவரோட வக்கூதில் டெஃப்ரெண்ட்டாக பேசப்படுவேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் டெக்னிஷியன்ஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விக்கி பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப கவனமாக இருப்பார்னா ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பார் ஏன்னா நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி இப்போ ரோப் ஒர்க்லாம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்றைக்கி ஹாலிவுட் மூவிஸே தமிழில் டப் பண்ணி விடுறாங்க ஸோ கம்பேரிசன் நிறையா இருக்கும் ஸோ நம்ம அந்த ரூட்டில் போகாமல் ஃபைட்டை வந்து ராவாக உண்மையிலேயே ஒருத்தன் ஒரு நாலு பேர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நாலு பேர் அடித்தா ஃபைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவரோட கம்போசிஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ரியலிஸ்டிக்கான ஃபைட்டு விரும்புகிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வால்டர் அடுத்து என்னோடய படங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா ரங்கா இருக்குது ரேஞ்சர் வட்டம் மாயோன் அண்ட் கபடதாரி இந்த வால்டர் படம் என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் புது வட்டம்ஸை வந்து விரும்புகிற ஆடியன்ஸுக்கும் க்ரைம் த்ரில்லர்ஸ் விரும்புகிற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்கு இந்த படத்தில் ஸோ டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்தை தேட்டில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ